சராசரி மனிதர்கள் பிரச்சனையை மட்டும் பார்க்கிறார்கள் தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள் தீர்வை பார்க்கிறார்கள் வெற்றியாளர்கள் உடனே அதற்காக செயலில் இறங்கி விடுகிறார்கள் நாமும் களத்தில் இறங்குவோம் வெற்றிக்கான சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இருந்து என்னைக்கு நம்ம கல்விக்கான கொள்கை வரைவுகள் சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியாவில் அப்படிங்கிற ஒரு லெசனில் இருந்து கோத்தாரி கல்விக்குழு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கோத்தாரி கல்விக்குழு அப்படின்னாலே உங்களுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து தெரியும் ஏன்னா என்ன கமிஷன் கேட்டாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக கோத்தாரி கமிஷனை பற்றி ஒரு கொஷின் வந்து எக்ஸாமில் வராமல் இருக்காது அதனால் அதை பற்றி இதில் கொஞ்சம் வைடாக போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க கோத்தாரி கல்விக்குழுவும் அதன் முக்கிய பரிந்துரைகளும் இதற்கு கீழே எனக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் தேசிய குறிக்கோள்களும் அவற்றைக்கான கல்வியின் மூலம் அடையும் வழிமுறைகள் அடுத்து நாட்டுக்கான புதுக்கல்வி அமைப்பு இடைநிலைக் கல்வியை தொழிற்சார்புடைய தாக்குதல் பெண்களுக்கான இடைநிலைக் கல்வி பள்ளிக்கலை திட்டம் மொழிகளை கற்றல் அறிவியல் அடிப்படையிலான கல்வி வகுப்பறை செயல்முறைகளில் சீர்திருத்தம் சமூக தொண்டு ஆசிரியர் கல்வி இந்த டாபிக் ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் கோத்தாரி கல்விக்குழு இதில் இது எப்போன்னு சொல்லி பார்த்தா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் கோத்தாரி கமிஷன்னாலே வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கணும் ஏன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் வந்த கமிஷன் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய கொஸ்டின் இருக்குது அதனால் கோத்தாரி குழுவை நல்லா படிச்சுட்டு இயரை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா நமக்கு வந்து எழுதுறது கஷ்டம் ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸான கொஸ்டின் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இருந்து எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதோடய தலைவர் வந்து பேராசிரியர் டிஎஸ் கோத்தாரி செயலாளர் இந்த கமிஷனுக்கு ஜேபி நாயக் எழுநூறு பக்கங்கள் அடங்கிய மிகப்பெரிய அறிக்கையை குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒம்பது அரசிடம் சமர்ப்பித்தது இதில் கான்செப்ட் என்ன அப்படின்னா தேசிய குறிக்கோளும் அவற்றை கல்வியின் மூலம் அடையும் வழிமுறைகள்ங்கிறது கீழே நாலு டாபிக் வந்து கோத்தாரி கமிஷன் வந்து கொடுக்குது நீங்கள் கண்டிப்பாக கோத்தாரி கமிஷன் அப்படின்னாலே இந்த நாலு பாயிண்ட்ஸை முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கல்வியை உற்பத்தியுடன் இணைத்தல் சமூக தேசிய ஒருமைப்பாட்டு உணர்வை வலுப்பெறச் செய்தல் நவீனமயமாக்குதலை துரிதப்படுத்துதல் சமூக ஆன்மீக மற்றும் அறநெறி மதிப்புகளை பேணுவதன் மூலம் மாணவர்களிடம் ஒழுக்கு நெறிகளை வளர்ச்சி அடைய செய்தல் இந்த ஃபோர் பாயிண்ட்ஸு நம்மளை எப்போ கேட்டாலுமே சொல்கிறதுக்கு தெரியணும் கோத்தாரி கமிஷன் சொல்லிவிட்டு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரை ஞாபகம் வச்சுட்டு திருப்பி இந்த நாலு பாயிண்ட்ஸு கண்டிப்பாக மனசில் இருந்துக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் கல்வியை உற்பத்தியுடன் இணைப்பதற்கான வழிமுறை என்ன அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்க விஞ்ஞான கல்விக்கு நம்ம முக்கியத்துவம் அணுக்கு கொடுக்கறது சரிங்களா சயின்ஸ் எஜிகேஷனை பற்றி இதில் நிறைய வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து தொழில் அனுபவம் தொழில் அனுபவத்திற்கான கல்வி அதாவது தொழில் கல்வியை வந்து இதில் வந்து பரிந்துரை பண்ணினாங்க இடைநிலைக் கல்வியை தொழில் சார்புடைய தாக்குதல் இடைநிலை கல்வி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சிக்ஸ் செவன்த் எய்த்தில் வந்து அங்கேருந்தே வந்து அவனுக்கு தொழில் கல்வியை கொண்டு வரணுங்கிறாங்க உயர்நிலைக் கல்விக்கு வரும்போது அவனுக்கு வேளாண் கல்வி தொழிற்கல்வி மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் ஸோ இந்த மூணு பாயிண்ட்ஸு நல்லா பார்த்துக்காங்க அது சயின்ஸ் எஜிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க இடைநிலைக் கல்வி தொழிற்சார்புடையதாகவும் உயர்நிலைக் கல்வி வேளாண் கல்வி தொழிற்கல்வி மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டில் அடுத்து பாருங்கள் சமூக தேசிய ஒருமைப்பாட்டு உணர்வை வலுப்பெற செய்வதற்கான வழிமுறைகள் தேசிய பொதுக்கல்வி அமைப்பு முறையை வந்து ஏற்படுத்துறது பொதுக்கல்வி அமைப்பு அப்படின்னா எல்லாத்துக்குமே காமனாக ஒரே மாதிரி இதுதான் சிஸ்டம் சரிங்களா அவங்க எங்கே இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் தமிழ் மீடியம் படித்தாலும் காமன் பொதுக்கல்வி அமைப்பு முறை வேணும்னு சொல்லி இந்த குழு சொல்லுச்சு அடுத்து வந்து தரமான பொதுப்பள்ளிகளை எல்லா நாடு முழுவதும் அமல்படுத்தணும்னு சொன்னது அடுத்த சமூக பணிகள் சமுதாய வளர்ச்சிப் பணிகள் நாட்டு நலப்பணிகள் ஆகியவற்றில் வாய்ப்புகளை அமைத்து தருவது அவசியம் இது எல்லாமே பசங்களுக்கு போய் சேரணும் சோசியல் சர்வீஸ்னால் என்னென்னு தரணும் தெரியணும் சமுதாய வளர்ச்சிக்கான பணிகள் என்ன அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியணும் நாட்டு நலப்பணிகள் இப்போ நம்ம ஸ்கூல்லேயே அது எல்லாமே இருக்குது என் என்சிசியிலேருந்து போகிறாங்க இல்லையா இந்த மாதிரி தேசிய மொழிக் கொள்கையை உருவாக்கி செயல்படுத்துதல் தேசிய மொழிக் கொள்கை அப்படிங்கிறது பொதுவான ஒரு மொழிக் கொள்கை நம்மளுக்கு வந்து காமன் லாங்குவேஜுங்கிறது ஒன்று வேணும் அப்படிங்கிறதையும் இதில் பரிந்துரை பண்ணினாங்க நாட்டு பற்றையும் தேசிய ஒருமைப்பாட்டையும் வளர்த்திடுவதற்கான கல்வி முறையும் போதிக்கப்பட வேண்டும் கா அவனுக்கு வந்து என்ன எப்பயுமே வந்து அந்த ஒருமைப்பாடுங்கிற உணவு ஒரு உணர்வு வந்து மன மாணவன் அப்படிங்கிற ஸ்டேஜிலேருந்தே வந்தால் தான் அவன் நாட்டு மேலே பற்றா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி அதை கல்வி முறையில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்காங்க பொது கல்வி அமைப்பு முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று நல்ல தரமான பள்ளி அமைக்கணும்னு சொன்னாங்க அடுத்து வந்து அந்த சோசியல் சர்வீஸு நாட்டு நலப்பணி சமுதாய வளர்ச்சி பணி இதில் வந்து மாணவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் தேசிய கல்வி உருவாக்கி தரணும் அடுத்து வந்து நாட்டு தேசிய தேசியமே ஒருமைப்பாட்டுக்கும் கல்வியில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்து நவீன மயமாக்குதல் துரிதப்படுதலுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னா கல்வி என்பது மாணவர்களுக்கு செய்திகளையும் தகவல்களையும் அளிப்பது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அதுக்கப்புறம் அவர்களுடைய ஆர்வத்தை தூண்டி அவர்கள் வந்து அதை கற்றுக்கணும் அந்த ஆர்வத்தை தூண்டி அதை கற்றுக்கக்கூடிய மனப்பான்மை உருவாக்கி தரணும் மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இது ஆசிரியர்கள் தான் செய்ய முடியும் அவங்களுக்கு வந்து ஒரு செய்திகளை மட்டும் மட்டும் செய்திகளும் தகவல்களும் மட்டும் போய் சேராமல் அதை அவனே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண வச்சு அதிலிருந்து அவனுக்கான அறிவை பெற வைத்துக்கிறது அதுதான் அறிவியல் கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க சொன்னாங்க இது அடுத்து அறிவார்ந்த சமூகமாக மாற்றுவதை நவீனமயமாக்கல் அளவுக்கு அடித்தளமிடுவது நம் நாட்டில் விசுவாசம் கொண்ட மண்ணின் மைந்தர்களாக திகழவும் நாம் முயற்சிக்க வேண்டும் அதாவது இப்போ நீங்கள் முழுக்க முழுக்க இதில் என்ன பார்த்துக்கிட்டே வருவீங்க அப்படின்னா நவீனமயமாக்குதல் அப்படிங்கும்போது விஞ்ஞான கல்வின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ சயின்ஸ் எஜுகேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி நாட்டுப்பற்றோடையும் தேசிய உரிமை பற்றோடையும் இருக்கணும் அதாவது நாட்டில் விசுவாசம் கொண்ட மண்ணின் மைந்தர்களாக திகழ முயற்சிக்கணும் அங்கே என்ன பாயிண்ட் சொன்னாங்களோ அதையே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க அடுத்து சமூக ஆன்மீக மற்றும் அறநெறி மதிப்புகளை பேணுவதன் மூலம் மாணவர்களிடம் ஒழுக்க நெறிகளை வளர்ச்சி அடைய செய்வதற்கான வழிமுறைகள் என்ன நம்ம படித்தாலும் மாணவர்களிடம் ஒழுக்க நெறிகள் பேணப்படும் போது மட்டும்தான் வந்து அவங்களால என்ன படிக்கக்கூடியதையும் அவங்க செயல்படுத்தக்கூடியதும் சரியான முறையில் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக மன அதாவது ஆன்மீக கல்வி மூலமாகவும் அவங்களுக்கு வந்து ஆன்மீக கல்வி அப்படிங்கும்போது இப்போ அவங்கவுங்க மதக்கல்வி போதிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வந்து அதில் அந்த ஒழுக்கம் சார்ந்த செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் இல்லையா அதை வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த மாணவர்களோட நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் அவர்களுடைய நண்பர்களுடைய வளர்ச்சிக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவ நேர்முக மறைமுக வலிவுகள் மூலமாகவும் திட்டமிடப்பட்ட முறைகள் நமது பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு அப்போ அந்த ஆன்மீக கல்வி மூலமாகவும் குழந்தைகளுக்கு வந்து ஒழுக்கத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க இப்போ நம்ம தமிழ் படத்திலே பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் திருவாசகம் சம்மந்தமான பாடல்கள் இதுக்கு பைபிள் சம்மந்தமானதுகள் அப்புறம் க இஸ்லாமியர்களுக்கான அந்த ஒரு பாட்டு எல்லாமே வந்து நபிகள் சம்மந்தமாக இது எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மதம் சம்மந்தமான கூடிய எல்லா இதுலேயும் ஒழுக்கம் சம்மந்தமாக போதிக்கப்படுவாங்க அதனால் அந்த குழந்தைகளுக்கு அதை முன்னணியாக வச்சு அந்த ஆன்மீக கல்வியை கொடுக்கறதன் மூலமாக ஒழுக்கம் பேணப்பட பேண முடியும் அப்படிங்கிறது குழுவில் ஒரு பாயிண்ட்ஸை சொல்லியிருக்காங்க அடுத்து பாடக்கால அட்டவணையில் வாரத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு பாட பாட வேலைகள் இதற்காக ஒதுக்கப்படுவது அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அப்போ அந்த அதாவது மாரல் எஜுகேஷன் வேறு ஒன்றும் இல்லை அதை வந்து அந்த மாரல் எஜுகேஷன் மூலமாக பசங்களுக்கு வந்து நம்ம அதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கும்போது பசங்களோட மனநிலையில் மாற்றம் ஏற்படும் அவங்கள வந்து அவங்களோட வளர்ச்சியை அடைவதற்கு இந்த ஒழுக்க நெறிகள் மூலமாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத நினச்சாங்க அவ்வளோதான் இந்த ஃபோர் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு அடுத்து பாருங்கள் நாட்டுக்கான பொதுக்கல்வி அமைப்பு நாட்டுக்கான பொதுக்கல்வி அமைப்பு என்ன ஃபஸ்ட் பாயிண்டில் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா அதான் சொல்கிறாங்க முன் தொடக்க கல்வி நிலை அடுத்து தொடக்க கல்வி நிலை இப்போ இதை வந்து இரு பிரிவுகளை கொண்டிருக்குது கீழ் தொடக்க நிலை உயர் தொடக்க நிலைன்னு முன் தொடக்க கல்வி நிலை வந்து மூன்று ஆண்டுகள் அதாவது ஐந்து முதல் ஆறு வயது வரை ஓராண்டு இன்னும் இருத்தல் விரும்பத்தகுது அதாவது ப்ரீ பிரைமாக தான் சொல்கிறாங்க எல்கேஜி யுகேஜி ப்ரீகேஜி இது எல்லாமே படிக்கும்போது அது த்ரீ இயர்ஸ் ஆகுது இல்லையா அதாவது ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் அதுக்கப்புறம் ஆறு வயது முடிந்த பின் அடுத்து வந்து நம்ம ஒன் டு எயிட் படிக்கிறோம் இல்லையா அந்த எயிட் இயர்ஸ் அதுக்கடுத்து கீழ் தொடக்க நிலை அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்று முதல் ஐந்து வகுப்புகள் இதுதான் லோயர் ப்ரைமரி அடுத்து உயர் தொடக்க கல்வி நிலை அப்படிங்கிறது ரெண்டு டு மூணு ஆண்டுகள் ஸோ இது வந்து ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ரெண்டு இயர் ஆயிடுச்சுங்களா ஃபைவ் ப்ளஸ் த்ரீ அதுக்கடுத்து பாருங்கள் தொடக்க கல்விக்கு பிறகு ஆண்டுகள் நீடிக்கின்ற தொழில் கல்விக்கான வாய்ப்புகள் பள்ளி மாணாக்கருள் இருபது சதவீதத்துக்கும் பிறகு மூன்று ஆண்டுகள் நீடிக்கின்ற கீழ் செகண்டரி கல்வியும் அளிக்கப்பட வேண்டும் தொடக்க நிலை முதல் கீழ் செகண்டரி நிலை முடியும் வரை பத்து ஆண்டுகள் பொதுக்கல்வி அளிக்கப்பட வேண்டும் ஸோ அப்போ டென்த் வரைக்கும் வந்து அந்த செகண்டரிக்கு முன்னாடி பத்து அதாவது அதிகமாக சொல்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ இதை தான் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க கல்வியின் அடுத்த இரு ஆண்டுகள் மேல்நிலை எனவும் அழைக்கப்படும் இது உயர்கல்விக்கும் உயர்தொழில் கல்விக்கும் மாணவர்களை ஆயத்தப்படுத்துது அடுத்த மேல்நிலை கல்வியில் உயர்கல்விக்கு இட்டுச் செல்லும் பிரிவு என்றும் தொழில் பிரிவு என்றும் இரு பிரிவுகளை ஏற்படுத்தி ஒவ்வொன்றுக்கும் ஐம்பது சதவீதம் இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் சரிங்களா மேல்நிலைக் கல்வி இரண்டு ஆண்டுகள் மேல்நிலை கல்வி படிக்கிறாங்களா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்போ வந்து உயர்கல்விக்கு அடுத்து எடுத்துகிட்டு போகக்கூடிய பிரிவு அப்படின்னு சொல்லியும் அடுத்து வந்து ஒரு கோர்ஸு தொழிற்கல்வியை படித்து அதன் மூலமாக அவர்கள் தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளை எடுத்து ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு கல்வியும் அளிக்கப்பட வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் நம்ம என்ன பார்த்துருக்குறோன்னு பாருங்கள் முதல்ல கீழ் தொடக்க கல்வி நிலையில் நாலு டு ஐந்து ஆண்டுகள் அதாவது ஒன்று முதல் ஐந்து வகுப்புகள் அடுத்து உயர் தொடக்க கல்வி நிலை வந்து ரெண்டு டு மூணு ஆண்டுகள் ஆறு முதல் எட்டு வகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தொடக்க கல்விக்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் அந்த நைன்த்து டென்த்து படிக்கிற இல்லையா பள்ளி மாணாக்கர்கள் இருபது சதவீதத்துக்கு கீழ் செகண்டரி லோயர் செகண்டரி அடுத்து வந்து நம்ம படிக்கக்கூடிய அந்த இரண்டு ஆண்டுகள் ஹையர் செகண்டரி இது இதுக்கான புதுக்கல்வி கல்வி அழைக்கப்பட வேண்டும் அப்படின்னா ஸோ ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ இந்த மாதிரியான எஜுகேஷன் இருக்கணும் அந்த மேல்நிலைக் கல்வியில் ஐம்பது சதவீதம் பேர் உயர்நிலைக் கல்விக்கு எடுத்துகிட்டு போகவும் அடுத்து ஐம்பது சதவீதம் பேர் தொழில் பிரிவுகளை எடுத்து தொழில்கள் கற்றுக்கக்கூடியதுக்காகவும் ஐம்பது 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 சதவீதம்கான பிரிவு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு இந்த குழுவில் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து உயர்கல்வி சரிங்களா இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எல்லாம் முடித்தாச்சு அப்புறம் உயர்கல்வி மூன்றாண்டு பட்டப்படிப்பு அல்லது தொழில் படிப்பாகும் உயர்கல்வி மேலே இட்டு போகிறவங்க வந்து த்ரீ பிஏ பிஎஸ்சி இந்த மாதிரி வந்து தீ த்ரீ இயர்ஸ் படிக்கிறோம் இல்லையா அந்த உயர்கல்வியை சொல்கிறாங்க அடுத்து வந்து இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி மூணு வரை முதுநிலைப்பட்ட படிப்பு போஸ்ட் கிராஜுவேட் எம்ஏஎம்எஸ்சி எம்பிஏ இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து படிக்கிறது டூ இயர்ஸ் வருது இல்லையா இதை சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து நம்ம நாட்டோட பொதுக்கல்வி அமைப்பு முறை இப்போ வரைக்கும் நம்ம இதை கேப்ப பண்ணிட்டு தான் வரும் அடுத்து பாருங்கள் நாட்டுக்கான பொதுக்கல்வி அமைப்பின் அவசியம் என்ன இதை ஏற்படுத்தியிருக்காங்களே அதுக்கான அவசியம் என்னன்னு சொல்கிறாங்க அனைத்து மாணவர்களையும் ஜாதியின சமூக பொருளாதார வேற்றுமைகள் எதையும் கருத்தில் கொள்ளாமல் பள்ளிகள் அனுமதிக்கணும் இந்த பொதுக்கல்வி முறையில் வந்து இந்த வேறுபாடு சமூக இன சமூக சமய பொருளாதார எதுவுமே இருக்கக்கூடாது அடுத்து தரமான கல்வி பொருளாதார அந்தஸ்தின் அடிப்படையில் இன்றி திறமையின் அடிப்படையில் கிட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் இந்த தரமான கல்வி அப்படிங்கிறது அந்தஸ்தின் அடிப்படையில் பணம் கொடுத்து வாங்கக்கூடியதாக இல்லாமல் மாணவர்கள் படித்து அந்த படிப்பதற்கான திறமையின் மூலமாக அவர்களுக்கு கிடைச்சதாக இருக்கணும் அடுத்து அனைத்து பள்ளிகளிலும் உயர் தரம் நிலவை உறுதி செய்வதோடு கணிசமான எண்ணிக்கையிலான பள்ளிகளை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துதல் அதாவது எல்லா ஸ்கூல்ஸையும் வந்து நல்ல நிலம நல்ல ஒரு தரமான பள்ளியாக உயர்த்த உயர்த்த முடியாட்டியும் கணிசமான பள்ளிகளையாவது உயர்த்தணும் கல்வி கட்டணம் எதுவுமே வசூல் பண்ணாமல் இருக்கணும் பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்புகளையும் தேவைகளையும் நிறைவு செய்யக்கூடியதாக இந்த பொதுக்கல்வி அமைப்பு இருக்கணும் இதை தான் சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப கிளியராக அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க பொது கல்வி அமைப்பு முறை அப்படிங்கிறது வந்து அதாவது மாணவர்களிடம் இந்த ஜாதி பொருளாதார இனம் மாற்றம் அந்த வேற்றுமைகள் இல்லாமல் இருக்கணும் தரமான கல்வி வந்து அவங்களுக்கு அந்தஸ்தின் அடிப்படையில்லாமல் திறமையின் அடிப்படையில் அமைக்கக்கூடியதாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு உயர்தரம் நிலவை சர்வதேச பள்ளிகளைப் போல் கணிசமான பள்ளிகளையாவது நம்ம கொண்டு வரணும் கல்வி கட்டணம் வசூலிக்கக்கூடாது பெற்றோர்களோட எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க கல்வியோட பொது நோக்கங்கள் அடிப்படையில் நாட்டில் யாவருக்கும் ஒரே மாதிரியே இருக்குது சரிங்களா சிறப்பு தேவை என்னென்ன சிறப்பு தேவைகள் எந்த மாநிலத்திற்கான யாருக்காக இருந்தாலும் அவர்களுக்கு அவர்கள் அவங்களுக்கு தேவையான எல்லாமே எல்லா அந்த கல்வியோட பொதுநோக்கங்கள் வந்து ஒரே மாதிரியாக எந்த மாநிலத்துக்காரவங்களாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான கல்வி அமைப்பு முறை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து கல்வி கற்பதில் சமத்துவத்தின் நிலைநாட்டிட மாதிரி அடிப்படை கற்றல் திறன்களை வளர்த்தல் அவசியம் அனைவருக்கும் ஒரே மாதிரியான அடிப்படை கற்றல் திறன்கள் அந்த கல்வி போதிக்கப்படும் போது அந்த கற்றல் திறன்கள் கூட ஒரே மாதிரியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஒரே சீராக அதாவது நாட்டின் பல்வேறு பகுதியினரின் கல்வித்தரம் ஒரே சீராக அமைவதற்கு மாணவர் ஒரே பகுதியிலிருந்து எளிதாக பிற பகுதிகளுக்கு சென்ற கற்க நாடு முழுவதுக்கும் ஒரே மாதிரியான கல்வி அமைப்பு இருத்தல் அவசியம் சரிங்களா இதை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோத்தாரி கல்விக்குழுவில் அதாவது எல்லாத்துக்குமே நாடு முழுவதுக்கும் ஒரே மாதிரியான கல்வி அமைப்பு இப்போ இந்த இந்த எல்லாமே இப்போ நான் சொன்னது எல்லாமே ஓரளவுக்கு நம்ம எல்லாமே கீப்பப் பண்ணிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இப்போ தான் இருக்கக்கூடிய கல்வி முறையில் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் கோத்தா நீங்கள் கோத்தாரி கல்விக்குள்ள கண்டிப்பாக ஒரு தடவை ஒரு ரீடு விட்டுட்டு போயிட்டு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட்டு அதை மட்டும் ரீட் பண்ணிங்கனாலே நீங்கள் போய் அழகாக எழுதிடலாம் அடுத்து பாருங்கள் கோத்தாரி கல்விக்குழு டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ என்ற தேசிய பொதுக்கல்வி அமைப்பை சிபாரிசு செஞ்சது அதாவது முதல் பத்து ஆண்டுகள் வந்து அந்த பொதுக்கல்வியை கொடுத்துடும் அடுத்து வந்து அந்த தொழிற்பல்வி தொழிற்கல்வி உயர்நிலை கல்வி கற்கிறதுக்கான கல்விங்கிறத வந்து டூ அந்த ஹையர் செகண்டரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அதுக்கு அடுத்து வந்து ஹையர் எஜுகேஷன் அது மேலே படிக்கிறது த்ரீ 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 இயர்ஸ் பிஏ பிஎஸ்சி இந்த மாதிரியே படிக்கிறது இதுதான் தேசிய பொதுக்கல்வி அமைப்பு முறை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் போட்டு காட்டணும் டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ இது தான் நம்ம பொதுக்கல்வி அமைப்பு முறை அடுத்து பாருங்கள் இடைநிலைக் கல்வியை தொழில் சார்புடையதாக்குதல் இடைநிலைக் கல்வியை தொழில் சார்புடையதாக்குறதல் எப்படின்னா அதாவது மொத்த மாணவர்களில் இருபது சதவீதம் கீழ் இடைநிலைக் கல்வியிலும் ஐம்பது சதவீதம் மேல்நிலைக் கல்வியிலும் இருத்தல் வேண்டும் அந்த தொழிற்சார்புடைய தொழிற்சார்புடையதாக்குறதுக்கு தொழில் பாடங்களில் சேருவோரின் எண்ணிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா இருபது சதவீதம் தான் இடைநிலைக் கல்வியிலையும் மேல்நிலைக் கல்வியில் வந்து ஐம்பது சதவீதம் பேரும் இந்த தொழில் சார்ந்த படிப்புகளை எடுக்கிறதுக்கு அவங்கள நம்ம கொண்டுட்டு வரணும் அடுத்து இடைநிலைக் கல்வியின் இவ்விரு நிலைகளிலும் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற மாணவர்களின் தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வகையிலும் பல்வேறு தொழிற்பாடங்கள் அதற்கேற்ற முழு நேரம் மற்றும் பகுதி நேர வசதிகளும் வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தருதல் வேண்டும் இப்போ இடைநிலைக் கல்வி இப்போ தொழிற்கல்வி வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா அதாவது இடைநிலை கல்வியிலேயே இருபது சதவீதத்துக்கான தொழிற்கல்வியை படிப்பதற்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தும் திரும்ப வந்து மேதவருக்கு ஐம்பது சதவீதம் அவன் மேல்நிலை கல்வியில் வந்து கற்றுக்குறான் இந்த இது வந்து அவங்களுக்கு எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்களுக்கு இந்த கல்வியை கொடுக்க முடியுமோ முழு நேரமாகவோ அல்லது பகுதி நேரமாகவோ எப்படி ஏற்படுத்தி தரணுமோ அந்த மாணவர்களோட சூழ்நிலைக்கு தக்கவாறு அவர்களுக்கு அந்த பாடத்தை போதிக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து உடல் உழைப்பின் மேன்மை உணர்ந்திடும் வேலை அனுபவம் பத்து ஆண்டு பொதுக்கல்வி உட்பட கல்வியின் அனைத்து நிலைகளிலும் தரப்பட வேண்டும் அதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த தொழிற்கல்வின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தொ என்ன தொழிற்கல்வி படிக்கிறாங்களோ அதற்கான பணி அனுபவத்தை மாணவர்களுக்கு ஏற்படுத்தித்தர வேண்டும் அந்த பொதுக்கல்வி பத்தாண்டுகள் கற்றுக்கிறதுக்குள்ளவே தொழில்னா இதுதான் அப்படிங்கிறத வந்து மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் இடைநிலைக் கல்வி சார்புடைய கீழே நம்ம பார்க்குறோம் அடுத்து பாருங்கள் அந்த பத்தாண்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஈராண்டு மேல்நிலைக் கல்வியில் தொழில் சார்ந்த பிரிவு இரு பிரிவுகளை கொண்டிருக்க வேண்டும்ங்கிறத நம்ம படித்தோம் ஆல்ரெடி அது வந்து அகாடமிக் ஸ்ட்ரீமாகவும் அடுத்து வந்து ஒகேஷனல் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ரெண்டு பிரிவாக இருக்கும் அதாவது மேல்நிலை கல்வி ஒரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது உயர்நிலைக் கல்விக்கு எடுத்துகிட்டு போகிறது தொழிற்சார்புடைய கல்வி அந்த ரெண்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்து மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு இடைநிலைக் கல்வியை தொழில் சார்புடையதாக்குவதற்காக சிறப்பு நிதியுதவி அளித்தல் வேண்டும் இதை வந்து இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மாநில அரசுகளுக்கு இதை செயல்படுத்துறதுக்கு அவங்களுக்கு ஃபண்டு வைனில்லையோ அதை வந்து மாநில அரசுக்கு மத்திய அரசு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பெண்களுக்கான இடைநிலைக் கல்வி என்ன அப்படின்னா பெண் கல்வியை பெருக்க முயற்சிகள் எடுப்பதன் மூலம் கீழ் இடைநிலைக் கல்வியில் பெண்களின் விகிதம் ஆண்களோடு ஒப்பிடுகையில் ஒன் எஸ்டு டூ என்ற அளவிலும் மேல்நிலைக் கல்வியில் ஒன் எஸ்டு த்ரீ என்ற அளவிலும் அமைந்திருக்கும் வகையில் உயர்த்திட வேண்டும் இப்போ கீழ் இடைநிலை கல்வி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து அப்போ இந்த க நைன்டீன் சிக்ஸ்டி இந்த சமயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா மேரேஜ் பண்ணி வச்சாங்க இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து ஈக்குவலாக பசங்க எவ்வளோ படிக்கிறாங்களோ கேர்ள்ஸ் அவ்வளோ படிக்கிறாங்க ஆனால் அன்னைக்கு வந்து அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதுக்காக பெண்களோட கல்வியில் வந்து அவங்க அக்கறை எடுத்துக்கணுங்கிறதுக்காக இடைநிலக்கல்விகள் எப்படி ஒன் எஸ்ட் டூவாக இருக்கதோ அதை நீங்கள் மேல்நிலைக் கல்வி வரும்போது அந்த பெண் குழந்தைகளை கல்வி மேல்நிலைக் கல்விக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒன் எஸ்ட் த்ரீ என்ற வகையில் வந்து பெண்களோட விகிதம் வந்து உயர்ந்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து இந்த இது இந்த எய்ம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருபது ஆண்டுகளுக்குள்ள எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பெண்களுக்கான இடைநிலை கல்வி இந்த வந்து என்ன செய்யணும்னா இருபது ஆண்டுகளுக்குள்ள பெண்களுக்கான இந்த கல்வியை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்றைக்கி நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் தனி பள்ளிகள் நிறுவவும் தங்கும் விடுதிகள் அமைக்கவும் கல்வி உதவித்தொகை வழங்கவும் பகுதி நேர முழு நேர தொழில் படிப்புகளை ஏற்படுத்தவும் தனி கவனம் செலுத்த வேண்டும் இப்போ எல்லா அதாவது விடுதி வசதிகள் இருக்கணும் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கணும் அதாவது தனிப்பள்ளிகள் பெண்களுக்கான தனிப்பள்ளிகள் ஏற்படுத்தி கொடுக்கணுன்னா அதையும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அந்த தொழிற்படிப்புகளை பெண்களுக்காகவும் நம்ம தனியாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி கோத்தாரி கல்விக்குழுவில் சொன்னது எல்லாமே சாத்தியமாயிருக்குது அடுத்து பாருங்கள் ஸ்கூல் கரிக்குலம் இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கரிக்குலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று அதை அப்பப்போ வந்து அந்தந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அதை பற்றி தான் அதில் சொல்லியிருக்காங்க பல்கலைக்கழக கல்வியல் துறை கல்வியியல் கல்லூரிகள் மாநில கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் மாநில கல்வி வாரியம் இது எல்லாத்தையும் தயவுசெய்து ஞாபகப்படுத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்ன கல்வித்துறை இருக்குதுங்கிறதாவது நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதாவது பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய கல்வியல் துறை பல்கலைக்கழகம்னா என்னது யூனிவர்சிட்டி அடுத்து கல்வியல் கல்லூரிகள் பிஎட் எஜுகேஷன் மாநில கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிறது ரிசர்ச் நம்ம டயட்லாம் இருக்குது இல்லையா அதை வந்து அதே மாதிரி மாநில கல்வி நிறுவனம் பெரிய அளவில் இருக்கிறத மாநில கல்வி ஆராய்ச்சி நிறுவனங்கிறாங்க அடுத்து மாநில பள்ளிக்கல்வி வாரியம் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் எழுதி அண்டர்லைன் பண்ணும்போது மார்க் தன்னால் விழுகும் ஆகவே மேம்பாடு தொடர்பாக மேற்கொள்ளும் ஆய்வுகளில் அடிப்படையில் பல்கலை திட்டம் குறிப்பிட்ட கால இடைவெளியை மேம்படுத்தி மாற்றி அமைக்கப்பட வேண்டும் இது எல்லாத்துக்குமே இந்த எல்லாத்தையும் யூஸ் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கான இந்த ஸ்கூல் கரிக்குலமை வந்து நம்ம கரெக்டாக கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க பள்ளிகள் தமது தேவைகளுக்கேற்ப புதிய கலைத்திட்டத்தை வடிவமைத்து பரிசோதித்து பார்ப்பதற்கு சுதந்திரம் அளிக்கப்பட வேண்டும் இப்போ எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ மாடல் ஸ்கூல்ஸ் இருக்குது இப்போ புதிய கரிக்குலம் வந்த உடனே அந்த மாடல் ஸ்கூலில் கொடுத்து வந்து அவங்களுக்கு அதை பரிசோதித்து பார்ப்பாங்க அப்போ அதுக்கான அந்த புதிய கலைத்திட்டம் கொண்டு வந்த உடனே பள்ளிகள் வந்து இப்போ என்ன செய்வாங்கன்னா மேக்சிமம் புதிய கலைத்திட்டம் வந்துவிட்டாலும் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரியான எஜுகேஷனையும் கொண்டு போய்ட்டுருப்பாங்க அப்படி இல்லாமல் அதை சோதித்து பார்த்து அதை சுதந்திரமாக மாணவர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர்களுக்கு சுதந்திரம் அளிக்கப்பட வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் ஒவ்வொரு பாடத்துறைகளுக்கும் இரு வகையான திட்டங்களையும் மாநில பள்ளி கல்வி வாரியம் தயாரிக்கணும் அது என்ன அப்படின்னா பொதுவானது உயர்நிலையுடையது அப்படின்னு சொல்லி அதாவது மாநில கல்வி பள்ளி வாரியம் வந்து இரு திட்டங்கள் வந்து வச்சுருக்கணும் பாடத்துறைகளுக்குன்னு ஒன்று பொதுவானது இன்னொன்று உயர்நிலையுடையது பொதுவான காமன் எஜுகேஷன் சராசரியாக கற்றுக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பொதுவானது அப்படின்னு சொல்லி ஒரு எஜுகேஷனும் அட்வான்ஸாக படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து உயர்நிலை உடையது அட்வான்ஸ்ட் எஜுகேஷன் அதுவும் வச்சுருக்கணும் ஒவ்வொரு பாடத்துறைகளும் பாட ஆசிரியர் கழகம் அமைத்து இயங்க செய்வதன் மூலம் கலைத்திட்டத்தில் பரிசோதனைகளை முயற்சித்து மேம்பாட்டினை ஏற்படுத்திட முடியும் பாட ஆசிரியர் கழகம் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்குது சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதை அந்த அதில் வந்து இருக்கிறவங்க தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நமக்கு கலைத்திட்டத்தை வடிவமைச்சு கொடுக்குறாங்க இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா கல்வி எஜுகேஷனுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும்போது அது வந்து நல்லா இருக்குமா கொண்டு போய் சேர்த்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிற ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும் அதைத்தான் சொல்லியிருக்காங்க அதை அந்த கலைத்திட்டத்தை பரிசோதித்து அதனுடைய மேம்பாட்டினை ஏற்படுத்திட முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க பாடாசிரியர் கழகம் அப்போ கண்டிப்பாக வேணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் மொழிகளை கற்றல் இது பார்த்திங்கன்னா ஹிந்தி வந்து நம்மளுக்கு வந்து ஆட்சி மொழியாக இருக்குது அதனால் தாய்மொழி அவங்கவுங்க மாநிலத்தோட தாய்மொழிக்கு அடுத்த அந்தஸ்தை வந்து ஹிந்திக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத இதில் சொல் இந்த குழுவில் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து ஆங்கில பல்கலைக்கழக அளவில் பயிற்று மொழியாகவும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளோட நிர்வாக மொழியாகவும் பயன்படுத்தப்படுவதால் அனைவரும் அடிப்படை ஆங்கில அறிவு பெற்றிருக்கணும் ஆங்கிலமும் வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஹிந்திக்கு வந்து தாய்மொழிக்கு அப்புறம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஆங்கில அறிவு எல்லா பயிற்று பயிற்று மொழிகளாக இருக்கிறனால அதாவது மா மத்திய அரசும் மாநில அரசும் அந்த மாதிரி நிர்வாக மொழியாக வச்சுருக்கறனால எல்லாரும் ஆங்கில அறிவு பெற்று இருக்க வேண்டும்னு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து மொழி பயிற்சியில் ஒருவர் பெரும் தேர்ச்சி ஆசிரியர்களின் தன்மை பயிற்சி பெறுவதற்கு கிடைக்கும் வசதிகள் பயிற்சி பெறும் கால அளவு ஆகியவற்றை பொறுத்தே அமைகிறது மொழி பயிற்சியில் என்னென்ன தேவை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க வேறு மொழிகளை பற்றி கேட்டாலும் கூட இந்த நாலு பாயிண்ட்ஸ் வச்சே நீங்கள் எழுதிடலாம் மொழி பயிற்சி பெறும் ஒருவர் தேர்ச்சி பெற்று தேர்ச்சி அந்த மொழியில் எவ்வளோ தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு அந்த ஆசிரியர்களோட தன்மை அந்த பயிற்சி பெறுக்கக்கூடிய ஆசிரியர்களோட தன்மை எப்படி இருக்குது பயிற்சி பெறுவதற்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதிகள் என்ன அந்த பயிற்சி கிடைக்கிறதுக்கு அவங்களுடைய அவங்களுக்கு எவ்வளோ கால அளவு கிடைக்கிது இதுதான் மொழிகளை கற்றுறதுக்கு கீழே சொல்லியிருக்காங்க அடுத்து மூன்று மொழிகளை கற்பதற்கு உகந்த கட்டம் கீழ் இடைநிலை கல்வி அதாவது ஆறு ஏழு எட்டு இந்த இப்போ மூணு லாங்குவேஜஸ்ஸையும் அவங்கனால ஈஸியாக கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து ஒரே கல்வியாண்டில் இரண்டு புதிய மொழிகளை எக்காரணம் கொண்டும் புகுத்தக்கூடாது இப்போ ஒவ்வொரு லாங்குவேஜாக வந்து சொல்லிகிட்டு இருக்கணும் சரிங்களா இப்போ ஹிந்தி எப்போ கொண்டு வரணும் இங்கிலீஷ் எப்போ கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரெண்டையுமே வந்து ஒரே இயரில் அவங்களுக்கு கொண்டுட்டு போகக்கூடாது ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கணுங்கிறாங்க மாணவர்களின் ஊக்கமும் தேவையும் அதிகரிக்க மிக அதிக அளவில் காணப்படும் நிலையில் இந்தி அல்லது ஆங்கிலம் புகுத்த வேண்டும் சரிங்களா மாணவர்களுக்கு அதாவது நல்லா படிக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து தாரி எலியட் அப்போ வந்து இந்த இந்தியாவில் தான் ஆங்கிலத்தை புகுத்த வேண்டும்னு சொல்லி கோத்தாரி கமிஷனில் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு காலகட்டத்திலும் மாணவர்கள் நான்கு மொழிகள் கற்க வேண்டும் என்று நிர்பந்திக்கக்கூடாது அதாவது விருப்பப்படமாக அவங்க வந்து கற்றுக்கலாம் அவங்க கற்றுக்கங்கன்னு சொல்லி நாலு லாங்குவேஜை கற்றுக்கங்கன்னு சொல்லி வற்புறுத்தக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் அறிவியல் அடிப்படையிலான கல்வி இதை வந்து சயின்ஸ் எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க இதில் பாருங்கள் தொடக்க கல்வியில் வந்து மாணவர்கள் சுற்றுப்புறச் சூழலோடு தொடர்பு கொண்டதாக அந்த அறிவியல் கல்வி இருக்க வேண்டும் நமக்கு இன்றைக்கி ஈவிஎஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை தான் சொல்கிறாங்க அடுத்து மேல் தொடக்க கல்வியில் அறிவியல் கல்வியில் அறிவை பெருக்குதல் தர்க்கரீதியாக சிந்தித்தல் முடிவுகளை ஊகித்தல் இதுக்கெல்லாம் இந்த நாலு அஞ்சில் வந்து நம்ம ஈவிஎஸ் தேர்ட் ஸ்டாண்டர்டு முடிஞ்சோம் ஃபோர்த்தில் வந்து அவன் சயின்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறான் அப்போ வந்து அந்த தர்க்கரீதியாக சிந்தித்து அவனே முடிவுகளை எடுக்கக்கூடியதாக அவனோட அறிவியல் கல்வியும் அமையணும் அடுத்து தீ கீழ் தொடக்க கல்வி நிலையிலும் அவங்களுக்கு வந்து அறிவியல் கூடம் அதில் வந்து வகுப்பறை மற்றும் ஆய்வகம் இணைந்த அமைப்பும் அவசியம் தேவை இருக்காங்க அவங்க அந்த சிக்ஸ் செவன்த் இதுலேயே வந்து லேபுக்கு போய் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அந்த அந்த ஆய்வகத்தில் வந்து இணைந்து அவங்க கற்றுக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க கீழ் இடைநிலைக் கல்வி அறி இயற்பியல் வேதியியல் உயிரியல் இன்னும் தனித்துறைகளாக அமைக்கப்பட்டு கற்பிக்கப்பட வேண்டும் கீழ்நிலையிலே அதாவது நமக்கு சயின்ஸுன்னு சொல்லி சிக்ஸ் எயித்து இருக்கும்போதே வந்து இயற்பியல் வேதியியல் உயிரியலுக்கு தனித்தனியாக அறிவியலை படிக்க வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து இடைநிலை கல்வி நிலையில் திறமை வாய்ந்த மாணவர்களுக்கு அறிவியல் உயர்கலை திட்டத்தையும் அழிவலுக்கலாம் அதான் வந்து நமக்கு காமன் ஜி அதாவது பொதுவானது உயர்நிலையுடையதுன்னு ரெண்டு பார்த்து இல்லைங்களா கீழ் கீழ் தொடக்க கல்வி நிலையில் இது இருக்குதுன்னு சொல்லி அப்போ வந்து நல்லா படிக்கக்கூடிய பையனுக்கு அறிவியல் கலைத்திட்டம் வந்து அட்வான்ஸ்டு கரிக்குலமத்தையும் கொடுக்கலாம் சரிங்களா அதை சொல்லியிருக்காங்க இப்போ நைன்த்து டென்த்தில் அட்வான்ஸ்டு கரிக்குலம் என்ன வேணுமோ அதையும் நல்லா படிக்கக்கூடியவனுக்கு அடுத்து அதையும் அவங்களுக்கு கொடுக்க கொடுக்கலாம்னு ப்ரிஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து கிராமப்புற பள்ளிகளில் வேளாண் துறையுடன் நகர்ப்புற பள்ளிகளில் தொழில்நுட்பத்துறையுடன் அறிவியல் கல்வி இணைக்கப்பட வேண்டும் அதாவது எந்த தொ தொழில் சார்ந்த கல்வியாக இருந்தாலும் அவனுக்கு அறிவியல் கல்வி போதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க கிராமப்புற மாணவன் வேளாண் துறையிலிருந்து கற்றுக்கிட்டாலும் அவனுக்கு அறிவியல் கல்வி கொடுக்கணும் நகர்ப்புறத்தில் வந்து தொழிற்கல்வியோடு இருந்தாலும் வந்து அவன் என்ன செய்யணும்னா அறிவியல் கல்வி அவனுக்கு இணைக்கப்பட வேண்டும்ங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து வகுப்பறை செயல்முறைகளில் சீர்திருத்தம் என்ன அப்படின்னா கல்வி ஏற்பாட்டினை சீர்திருத்த முயற்சியுடன் இணைந்த வகையிலேயே கற்பித்தல் முறைகள் மதிப்பீட்டு முறைகள் ஆகியவற்றில் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் அப்போ இதில் பாருங்கள் கற்பித்தல் முறைகள் மதிப்பீட்டு முறைகள் இதில் வந்து சீர்திருத்தம் இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க கல்வி ஏற்பாட்டில் வந்து என்ன முயற்சி மேற்கொள்கிறாங்க அப்படின்னா கற்பித்தல் முறைகளையும் மதிப்பீட்டு முறைகளையும் சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க எது இதில் கற்பித்தல் முறைகளில் மதிப்பீட்டு முறைகளையும் ஏன்னால் கற்பித்தல் முறைகளில் வந்து நம்ம சீர்திருத்தம் கொண்டு வரும்போது மதிப்பீட்டு முறைகளையும் கண் கண்டிப்பாக கொண்டு வந்திருப்போம் இதை தான் சொல்ல வர்றாங்க அடுத்து வழிகாட்டுதல் அறிவுரை பகறுதல் ஆகியன கல்வியின் இன்றியமையாமை பகுதிகளாகும் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது அதாவது அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கணும் அடுத்து வந்து அறிவுரை பகருதல் கவுன்சிலிங் கொடுக்கணும் அதாவது என்ன அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு நம்ம அதாவது லெக்சரிங் மெத்தட் மூலமாக நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இல்லையா அதைத்தான் சொல்கிறாங்க அடுத்து மீத்திறன் குழந்தைகளுக்கான உயர் வாய்ப்புகளிலும் மெதுவாக கற்போருக்கான குறைவீர்க்கும் கல்வி முறைகளிலும் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்படுவது தேவை சரிங்களா அதாவது அட்வான்ஸ்டு எஜுகேஷனுக்கு ஆண்டியும் குழந்தைகளை வந்து நம்ம கொண்டு போகணும் அடுத்து வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான அவங்களுக்கான என்ன கல்வி முறை அப்படிங்கிறதுலையும் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுலும் நம்ம இந்த கோத்தாரி கமிஷனில் சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த மதிப்பீடு கல்வி நோக்கங்களோடு இணைந்ததாக இருக்கணும் அதாவது அதை தாண்டி போகக்கூடாது கல்வி நோக்கங்களோடு இணைந்ததாக இந்த மதிப்பீடு இருக்கணும்னு சொல்கிறாங்க இதுதான் வகுப்புறை வகுப்புறை செயல்முறைகளில் சீர்திருத்தம் அப்படிங்கிறது கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க சமூக தொண்டு என்ன சொல்கிறாங்க சமூக சோசியல் சர்வீஸில் இடைநிலை கல்வி நிலையில் மாணவர்கள் சமூக நலப் பணிகளில் ஈடுபடுவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும் சுற்றுப்புற பகுதிகளில் எழுத்தறிவை பரப்புறது அடுத்து உடல்நல நல விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் சுற்றுப்புற தூய்மையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை அடுத்து சுகாதார பல வழக்கங்களை கற்றுக்கொள்ளுது சாலையோரங்களில் மரக்கன்றுகள் நடது போக்குவரத்து ஒழுங்கப்படுத்துதலில் காவல்துறைக்கு உதவுதல் இது எல்லாமே மாணவர்களுக்கு அவங்க சோசியல் சர்வீஸுக்கெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் ஆசிரியர் கல்வி ஆசிரியர் கல்வி அப்படிங்கிறது வந்து பல்கலைக்கழகங்களோட தொடர்பற்று இருக்கக்கூடிய நிலை ஆசிரியர் கல்வி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது தனியாக கல்வியல் அப்படிங்கிறது தனியாக போயிடுது பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தனியாக போயிடுது அப்படி இல்லாமல் ரெண்டும் தொடர்பற்று தொடர்பற்று இருக்கக்கூடிய நிலையை மாற்றிக்கிறது ரெண்டும் இணைந்து செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க பள்ளிகளில் வந்து ஆசிரியர் கல்வி தனிமைப்பட்டிருப்பதை அகற்றுதல் அதாவது பள்ளி கல்வி வேற ஆசிரியர் கல்வி வேற அப்படிங்கிறது இல்லாமல் ஆசிரியர் கல்வி தனிமைப்பட்டு இருக்காமல் பள்ளிக்கல்வியோடு இணைந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க கல்வியின் பல்வேறு நிலைகளுக்கான ஆசிரியர்களை உருவாக்கும் பயிற்சி நிறுவனங்களை மற்றும் சிறப்பு துறைகளுக்கான ஆசிரியர்களை உருவாக்கும் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கிடையேயான தனிமையை அகற்றுதல் அதாவது ஆசிரியர்களுக்கான பயிற்சி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா இதில் சிறப்பு துறைகளுக்கான ஆசிரியர்களை உருவாக்கும் பயிற்சி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா இது ரெண்டும் தனித்தனியாக பார்க்காம ரெண்டும் காமனாக கொண்டு வர்றது ஸோ பல்கலைக்கழகமும் ஆசிரியர் கல்வியும் இணைந்து அவங்களோட கல்வி முறை வரணும்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து ஆசிரியர் கல்வி பள்ளிக்கல்வியோடையும் இணைந்து வரணும் அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து ஆசிரியர் கல்வியும் சிறப்பு ஆசிரியர் கல்வி ரெண்டும் வந்து இருக்கணும் இந்த கரிக்குலம் வந்து எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபட்டு இல்லாமல் எல்லாமே வந்து ஒரு ஜாயினிங்கான சிஸ்டமோடு வந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து இதில் கோத்தாரி கமிஷன்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப டீப்பாக சொல்லியாச்சு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பாயிண்ட்ஸு சரிங்களா ஸோ நல்லா வந்து படிங்க கண்டிப்பாக கோத்தாரி இருந்து ஒரு கொஸ்டின் இருக்குது ஸோ பார்ப்போம் அடுத்த வீடியோவில் தேங்க்யூ